மருத்யஞஞ்சய ருதிரா நீலகண்டா சம்பவே அமிரேஷா சர்வா மகா தேவஹர்பாதிபதை பரஹரமாதேவாடு இன்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு பயனுள்ள அற்புதமானதை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கருப்புக்கள் வீட்டு திருஷ்டிக்காக வச்சது சார் நல்ல பலன்கள் இருந்துருக்கு சார் குபேர காயன் சார் ரொம்ப நல்லா நான் எங்களுடைய பாக்கெட்டில் வச்சுன்னு போகிறோம்னா சின்ன சின்ன பரிகாரம் உண்மையாகவே எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குறது நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறீர்கள் சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது இரண்டாவது மகாலட்சுமி இந்த ஐந்து மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணுறது யானைக்கண் அந்த யானைக்கண் வழிபாடு அது திருஷ்டிக்காக நம்ம சொன்னது அதுலேயும் குறிப்பாக இல்லை அப்படின்னா பைரவருடைய படம் அற்புதமான மாற்றங்கள் கொடுத்து இன்றைக்கி நிறையா வீடுகளில் நான் வந்து பார்க்கக்கூடியது வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பூர்ண கும்பம் அந்த பூர்ண கும்பம் வைக்கிறதோடைய விசேஷங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது நிறையா வீடுகளில் இருந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிகின்றே போகலாமே நிறையா குறிப்பாக அந்த அஞ்சு மகாலட்சுமியை வச்சு சின்ன சின்ன மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்ணுறது ஒரு அம்மா சொன்னாங்க சார் ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து பண விஷயத்தில் ரொம்ப தடைபட்டுருந்தது இவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அந்த இடத்துலேருந்து பேலன்ஸ் வராதே இருந்துட்டு இருந்தது சண்டை போட்டு உள்ள வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னா வா சொல்லிட்டேன் ஏதாவது வழக்கு போட்டுக்கோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இவரும் வீராப்பில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டார் நான் ஏங்க இப்படிலாம் சண்டை போட்டு வந்தேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது என்ன இப்படி டீஸ் பண்ணால் நான் என்ன பண்ணுறது வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அந்த பண பாக்கியம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இவருக்கு எதிர்த்தாப்பில் இருந்த மேனேஜர் வந்து எப்போ வந்து இதை இந்த மகாலட்சுமி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பித்தோம் அந்த மேனேஜர் போயிட்டார் புதுசாக ஒருத்தர் வந்தார் அந்த புதுசாக வந்தவர் ஏற்கனவே இங்கே வேலை செஞ்சவர் தான் அப்போ இவருக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் இவர் திருப்பி கூப்பிட்டு அந்த பாக்கியெல்லாம் இவருக்கு திருப்பி கொடுத்தார் அதுக்கப்புறம் நீ வரையா அப்படின்னு கேட்டோம் நியூ ஜாயினிங்காக போட்டு இப்போ திருப்பியும் அவருக்கு அந்த வேலையில் சேர்ந்துட்டார் சார் வேலை இல்லாதிருந்தது அதே சமயத்தில் பணம் வராமல் இருந்தது எங்களுடைய எதிர்காலமே என்னவாக இருந்தது நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் அந்த அஞ்சு மகாலட்சுமியை வச்சு வீட்டில் பூஜை பண்ணேன் மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்ணோன்னே அதனுடைய அனுகிரகம் எனக்கு பூர்ணமாக கிடச்சிது இந்த மாதிரி ஏராளமான பேர் ஏராள விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தால் சரி இன்றைய உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 தொழில் ரீதியாக சில கவலை இருந்துருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஏலக்கா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏழக்காவை அழகாக மாலையாக கோர்த்துருங்க மாலையாக கோர்த்து வீட்டில் மகாவிஷ்ணு படம் வச்சுருந்தாலோ அம்பாள் படம் வச்சிருந்தாலோ விநாயகர் பெருமான் படம் வச்சிருந்தாலோ தரமாக அந்த ஏழக்காவை மாலையாக சுவாமிக்கு சாத்துவோம் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சுவாமியினுடைய பூர்ண கிடைக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருந்தது நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி கோயிலில் பார்த்துட்டேனா ஸ்வயம்பு அப்படிங்கிறத ஒன்று வச்சுருப்போம் இல்லையா ஸ்வயம்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விக்கிரகம் வந்து நம்ம நம்ம வந்து அடிக்கக்கூடிய விக்கிரகம் அடிக்கக்கூடிய விக்கிரம்னா நம்ம சிலையாக செய்யக்கூடிய விக்கிரகம் அதற்கு ஒரு சக்தி இருக்குங்க அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமி வந்து இயற்கையாக கிடைக்கும் பாருங்க அந்த இயற்கையாக கிடைக்கும் உதாரணத்துக்கு கங்கையில் கிடைக்கிறது இயற்கையாக பூமிக்குள்ளேருந்து கிடைக்கிறது இதுக்கு வந்து பேராற்றல் அதிகம் ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன ஒரு 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 இதில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தார் அதாவது அந்த சுயம்பு வர வரைக்கும் அதனுடைய விவரம் நமக்கு புரியாத அது வந்து தெரியாது ஒன்ஸ் அந்த சுயம்பு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளை விட பேராற்றல் கொண்ட சிலையாக அது மாறிடும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் அந்த சுயம்பு வந்து இயற்கையாகவே நமக்கு கங்கை இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான சில விக்கிரகம்தான் அந்த ஸ்வயம்பு விக்கிரகம்னு சொல்லுவாள் நிறையா ஆலயங்களில் ஸ்வயம்பு விக்கிரகத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த ஸ்வயம்பு விக்கிரகத்தை வைத்து பூஜை பண்ணும்பொழுது அது பெரும் சக்தியாக பெரும் சக்தியாக பெரும் சக்தியாக நமக்கு அந்த இடத்துல திகழப்படுகிறது அதான் ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லுவாள் சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன தெரியுமோ நம்ம பூஜை முடியும் போது மந்திர புஷ்பம்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மந்திர புஷ்பம்னால் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாளைக்கு புது வருஷம் ஆரம்பம் ஸ்ரீ பிலவ வருஷம்னு பேர் இந்த வருஷம் எனக்கு எப்படி சார் இருக்கும் எனக்கு விடுங்க மொத்தமாக எப்படி இருக்கும் இப்படி நிறையா கேள்விகள் இருக்கு இல்லையா சிறப்பு நிகழ்ச்சியாக நாளைய தினத்தில் பிலவ வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் தொழில் எப்படி இருக்கும் அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான சில விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் நாளைய தினத்தில் சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம் சரி அதற்கு முன்னாடி இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகள் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது சரி நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கிறது அப்போ இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்த்துருவோம் ஒரு பெரிய வில்வித்தை கொண்ட ஒரு பெரிய குருஜி அவர் வந்து தனக்குள்ளே ஒரு பெரிய கர்ப்பம் இருந்து தான் எல்லோரும் வாங்கப்பா யார் வேணால் என்கிட்ட போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் எடுத்து அந்த அம்பை எடுத்து எய்தாராம் ஒரு மரத்தை போய் அந்த மரம் ரெண்டாக பிளந்துடுத்தான் அந்த மரம் ரெண்டாக பிளந்துருத்தான் யாருமே எனக்கு இல்லையா யாருமே என்னை வந்து வீழ்த்த முடியாதா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர்த்த கூட்டின்னு போகிறார் எல்லாரையும் ஒரு மேலே ஆர்வத்தை கொண்டு பின்னாடியே போகிறார் அவர் என்ன பண்ணுறா ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் கேப் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை அப்படி அம்பை எடுத்து விட்டுறா அந்த மரம் அப்படியே சாஞ்சு டப்புன்னு விழுந்துடுது விழுந்த உடனே அந்த மரத்தின் மேலே ஏறி நின்று அந்த ரெண்டு பாலத்துக்கு நடுவும் மரத்தின் மேலே ஏறி நிற்கிறார் ஏறி நின்று என்னை விட சிறந்தது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கர்வங்கள் அவருக்கு வந்து கொடுத்தோம் அவர் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் நான் கற்றுத்தரேன் கற்றுக்கோங்க என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார் ஒரு சிஷியர் இதை பார்த்துட்டே இருக்கார் ஒரு சிஷியர் இதை பார்த்துட்டே இருந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த சிஷியர் பார்த்துக்கிட்டேருந்து டப்புனு தள்ளி விட்டார் தள்ளி விடும்போ பொ பொத்துன்னு அந்த பக்கம் போய் விழுந்தார் விழுந்த உடனே எந்திரிச்சு ஓங்கி ஒரு அடி அந்த காரர் வந்து ஓங்கி ஒரு அடி கொடுத்தார் அடி கொடுத்த உடனே இவர் வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் என்ன என்னை ஏதாவது தள்ளி விட்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த உலகத்திலேயே பெரிய வில் வில் வித்தைக்காரர் நீங்கள் பெரும் ஆற்றல் இருந்து உங்களுக்கு நிறையா பலம் இருக்குது அந்த மரத்தையவே ஒரே அம்பு நாளை சாய்ச்சிங்க ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு திரும்பி பார்த்தார் அந்த நடுவில் அந்த மரத்து மேலே நின்றுட்டு இருந்தார் பார்த்தீங்களா அதாவது மரத்தை சாய்ச்சி மரத்தை பாலத்துக்கு நடுவில் போட்டு அது மேலே நின்றுட்டு இருந்த அந்த மரம் உடஞ்சி கீழே ரெண்டாக விழுந்துருது அவர் மட்டும் அதில் நின்றுட்டே இருந்துருந்தார்னா என்ன ஆயிருப்பார் கீழே அந்த மலைகளுக்கு நடுவில் போய் சிக்கியிருப்பார் என்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு நினச்சிருந்தேன் நீங்கள் சாய்ச்ச மரமே உங்களை சாய்ச்சிருக்கோம் அதனால தான் உங்களை தள்ளி விட்டேன்னு சொன்னார் ஒரு கஷனம் யோசிச்சு பார்த்தார் ஆஹா நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற வித்தை அந்த வித்தியத்தில் ஒரு கர்வத்தை கொண்டு நம்ம வந்து செயல்பட்டோம் நமக்கு கீழேயே ஆபத்து இருந்தது அதை நம்ம கவனிக்கவே கிடையாது இவரை வந்து ஒன்றுத்துக்குமே இல்லைன்னு நம்ம லாய்க்கில் நினச்சோம் இவனால் இன்றைக்கி நம்ம உயிரே காப்பாற்றினான் இப்போ பாருங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இதுக்குள்ளே வந்துருச்சு இந்த குட்டி ஸ்டோரியில் நம்ம ஒன்றுமே நம்மளுக்கு உதவி இல்லைன்னு நினச்சிருந்தோம் அவனால் நமக்கு ஒரு உதவி நம்ம உயிரே காப்பாற்றினான் நம்ம தான் எல்லாம் நினச்சின்னு இருந்தோம் நம்மளுக்கு சில விஷயம் தெரியல நம்மளுக்கு எல்லா காரியமும் இருக்குன்னு நினச்சிருந்தோம் நம்ம காலக்கடியிலேயே நமக்கு ஆபத்து இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரல இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பேருக்கு இருந்துட்டுருக்கும் எல்லாம் இறைவன் தாங்க அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு நினச்சி பாருங்க எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் கிடைக்கும் சரி இன்றைய தினத்தில் இந்த குட்டி ஸ்டோரி நிறையா பயனுள்ளதாக நான் விஷயம் பார்த்தோம் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பாத்துருவோமே பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருஷம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மதியம் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பரன் இன்றைய திதி பிரதமை காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு திதியே சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் கன்னிராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் அதே மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு தெலுங்கு பிறப்பு யுகாதி யுகாதி சுபா காஞ்சலுன்னு சொல்லுவா ரொம்ப விசேஷகரமான நாள் இன்றைய தினத்தில் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி இந்த வருஷத்தில் தமிழ் வருடப் பொறுப்பில் கடைசி நாள் முப்பத்தி ஓராது நாள் நாளைய தினம் புதிதாக பிறக்கக்கூடிய இந்த ஸ்ரீபிரவ வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு நிறைய வழிபாடு பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்கம் குறிப்புகளை பார்த்துட்டோம் நட்சத்திரம் என்னென்னு பார்த்துட்டோம் அதே மாதிரி திதி என்னன்னு பார்த்துட்டோம் இந்த நட்சத்திரம் ஏன் ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பலாபலனா பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நினைச்ச உடனே இயல்பா நடந்துருதுன்னா நம்ம அதிர்ஷ்டம் ஒன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருது அப்படின்னு சொன்னா பேரதிருஷ்டம் நினைச்சும் நடக்கலை அப்படின்னு சொன்னா அது சில கவலைகளை கொடுக்கும் இன்றைக்கி இந்த ரெண்டு விஷயங்களும் அதிர்ஷ்டம் பேரதிருஷ்டம் ரெண்டுமே இருந்துட்டு இருக்கும் காலை வேலைகளை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவேல் மத்தியான வேலைகளில் காரியம் சாதிப்பேன் நிறைய யோசனை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படியாக்கும் இப்படி எதுவுமே யோசிக்காதீங்க எல்லாமே இறைவன் கொடுத்த வரப்பசாக நினைக்கிறேன் நிச்சயம் காரியங்களில் கோவித்துக் கோவித்துக்கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது என்ன நடக்கிறதோ அதை கவனிங்க அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினம் காவி உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே வைராகியத்தோட ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிவிட்டு எல்லோரும் பேசினா கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் ஜெயித்து காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறாரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக ஹேர் டிசைனிங் சம்மந்தமாக ஸ்டூடியோவை வச்சுட்டுருக்கிறவங்க லைப்ரரி வச்சுட்டுருக்கிறவங்க புஸ்தக சம்மந்தமாக ஸ்டேஷனரி சம்மந்தமாக ஃபேன்சி ஐட்டம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு வெற்றி உண்டு நிறைய காரியங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நாள் நடக்கலைங்கிற காரியம் நினச்சிருந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே மேன்மை உண்டு நல்ல செய்திகள் உண்டு நல்ல விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குழந்தையில பற்றி கவலைகள் நிறையா இருந்துருக்கும் இடம் வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக வாங்கிறதுக்குண்டான இடமாற்றம் பண்ணலாமா பண்ணலாமா பண்ணலாமான்னு மனசில் கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதேமாதிரி தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் சில பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவோம் நெகட்டிவான விஷயத்தை காதலியே கேட்காது இன்றைய தினத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி என்பாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள் கடகராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும் ரொம்ப நாளாக பேசாதவா பேசுவா சில நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுப்பேன் புதிய ஒரு கான்டெக்ட் அந்த காண்டக்ட் மூலமாக நிறைய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துகிட்ருக்கும் பணம் சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இடம் பொருள் வீடுமனை வாகனங்களில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராஜ் என்பர்களே பண வரவுகள் கூடி வரதுக்குன்னா நல்ல நாள் ரொம்ப நாளாக நடக்காது வராதுன்னு நினச்சிருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சமாளிக்கா அப்படின்னு நினச்சிருந்த விஷயம் நல்லபடியாக சமாளித்து அந்த காரியத்தில் வெற்றியும் கொள்வேன் உங்களுக்கே ஆச்சரியம் பார்த்தியா இறைவன் இல்லாத எந்த காரியம் நடக்கிறது இல்லை என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சொந்த பந்தங்கள் கூட நிறையா நண்பர்கள் கூட கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுவேன் நம்பிக்கையோடு இருக்க காரியத்தில் இன்னும் நம்புங்க நிச்சயம் வெற்றி ஆர்த்துக்கணுன்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளுடைய வேலை இது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே நிறைய உழைப்பு 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 அப்பா பப்பா இவ்வளோ உழைச்சிருந்தேன் ஆனால் அதுக்கு பதிலே கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலைகளை பப்பா இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தரம் அஸ்தம்கட்சத்திரத்தில் இருக்க சற்று கவனம் என்பது தேவை யாரையா திட்டம் போது பேசும்போது யதார்த்தமாக பேசுகிறோம் உங்களுடைய கோபத்தை வாட்டை காமிச்சிருவாள் ஆனால் அவாட்டை நமக்கு நடக்க வேண்டிய வேலைகள்லாம் தடைபெறும் அதேமாதிரி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த சித்திர நட்சத்திரத்திற்கு பார்க்க அனுகூலியம் கூடியவன் திருமண காரியங்கள் கைகூடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை காளி வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களே லாபங்கள் கூடி வரதுக்குன்னா நல்ல நாள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட்டு தொழிலாக பண்ணுறது சொந்த பந்தத்துக்குள்ளேயே பண்ணுறது இவ்வா சேர்த்துன்னு இந்த விஷயம் பண்ணுறது இல்லை நம்ம பேரில் இது பண்ண முடியாது இவா பேரில் பண்ணாங்கிற காரியங்களில் எடுத்து பண்ணுவேன் ஆடிட்டிங் சம்மந்தமாக பணம் சம்மந்தமாக கணக்கு வழக்குகள் சம்மந்தமான எடுத்து இன்றைக்கி பார்ப்பேன் நிறையா விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும் இருக்கும் நிறையா முன்னேற்றம் காண்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில விஷயங்களில் போட்டி போட்டவா உங்கக்கிட்ட இது பார்க்கலாமா பார்க்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தவா அதை பற்றி விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் எடுத்த காரியத்தை ஜெயித்தாகணுங்கிற முழு முயற்சியோட இரவென்ட்ட வேண்டுகேள் நல்ல காரியங்கள் நடக்கும் இறைவன் மேலே பக்தி ஆராதனை இன்னும் 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 ஜாஸ்தியாகும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பு இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடு துலாராசி அன்பர்களே விட்சயராசினியர்கள் உயர்வான சிந்தனைகள் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இன்ட்ரிவியூ எல்லாம் அட்டன் பண்ண வாழ்களுக்கு நிறையா முன்னேற்றங்கள் உண்டு வேலை விட்டு எனக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சு விட்டுவிட்டேன் இங்கே வேலை செஞ்சு விட்டுட்டேன் இங்கே வேலை செஞ்சு விட்டுட்டேன்னு சொல்கிற வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்குது யாராவது ஒருத்தன் மூலமான உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்கவாளுக்கு நிறைய சோதனைகள் இருக்கும் அதையும் தாண்டி அந்த பிஸ்னஸை மேம்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பில் விடாத உழைப்பு வெற்றி ஏற்றும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றது ஆகாதுன்னா சாப்பிடாதீங்க சில நேரங்கள் வீட்டில் சாப்பிட்றது தான் நல்லதுன்னா டைம் எடுத்தினா வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருந்துருவா ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துருவா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துல பார்த்துட்டிங்கன்னா தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுராசு என்பவர்களே நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குனால அற்புதமான நாள் பணம் பேங்க்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செக் ஏதாவது கொடுத்தது அல்லது வழக்குகள் ஏதாவது இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதை அதெல்லாம் பேசி தீர்க்குறதுக்குன்னாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக செய்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் கு சுமூகமாக மாறதுக்குன்னு வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு சரி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாம் குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள் அதுமாதிரி டியூஷனுக்கு சேர்த்துறது குழந்தையில பாட்டுக்கு சேர்த்து டான்ஸுக்கு சேர்த்து புதுசாக படிப்பு சேர்த்து நீங்களே புதுசாக படிக்கிறது ஆராய்ச்சி கல்வி ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டுருக்க வாழ்க்கைக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணுங்கிற ஆசை புதிய புதிய கம்பெனிஸோடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளும் நம்ம கம்பெனியை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பேன் இடமாற்றம் வெட்டியை தரக்கூடியதாக இருக்கும் பணம் செலவு பண்றதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் அதுவே மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது தான் மகாராஜ் என்பர்கள் பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் முந்தையெல்லாம் அவசரப்பட்டு பண்ணி என்ன தா போகிறது நான் வந்து தொண்ணூறுல போய் ஒரு காரியம் நடக்கப்படுறதில்லை எழுபதுல போய் பேசாமல் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துருவேன் சொல்லி ரொம்ப அழகாக பேச அந்த காரியத்தை சாதிப்பேன் உங்களுக்குள்ள பேச்சு செயல்பாடெல்லாம் வித்தியாசமாக இருந்துகிட்டு இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் சில விஷயம் நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வந்து விட்டுவிட்டோம் பற்றியா திருப்பி நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படு நல்லபடியாக அந்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமையை வச்சு வெற்றி ஏற்றணும் சில முக்கியமான விஷயம் ரகசியங்கள்லாம் வெளியில் சொல்லாதீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்களை நன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா பாப்பா பா பாப்பா இறைவன் நம்ம கூட இருக்கார் காரியம் நடக்கலை என்னடாப்பா இவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலை இறைவா என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும் திருமண காரியங்கள் கை கூடும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஆனால் முயற்சிகள் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கணும் கூட இருக்கவளால் பாசிட்டிவாக பேசுகிறவாலை வச்சுட்டுருக்கணும் தெய்வ நம்பிக்கை கூடி வந்து நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வர அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பேன் அதே சமயத்தில் கட்டாத சில இடங்கள் தடங்கள் பெற்ற விற்காத சில இடங்களில் நீங்கள் எடுத்த காரியத்தை ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை உண்டான தெய்வம் ராம 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 நாம வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பவர்களே அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் நிறையா விஷயங்கள் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடக்கும் நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் புதிய விஷயத்தெல்லாம் எடுத்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் நல்ல நல்ல நட்புகள் நிறையா ஐடியாஸ் கொடுக்குறா அதன் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்கும் அது மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நம்ம புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் அதை பண்ணிவிட்டேன்னு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய மடம் சில கோயில்கள் சில முக்கியமான இடங்களுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு சுதர்ஷன பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு உண்டான பலாவலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை எங்கிட்ட நேரில் பார்க்கும்போது கேட்குறது உண்டு சார் இதை டிவியில் சொன்னேன்னா நல்லாயிருக்கும் இது சொன்னேன்னு நல்லாயிருக்கும்னு நிறைய விஷயம் அவங்க சஜஷன் கொடுக்குறது உண்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய போடுறா இல்லையா சரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சில சில ஆன்மீக டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஆன்மீகத்தவல் தாந்திரிக பிராயஸ்தம் பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் செய்து பாருங்கள் பெரிய பலன்கள் கிடைக்கும் ஒன்று அதாவது நம்ம போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாக என்ன பண்ணுறது வெத்தலை பாக்கில் அதாவது வெத்தலையில் ஒரு ஏலக்காய் ஒரு மல்லி புஷ்பம் அதே மாதிரி ஒரு ரூபா காயின் சுவாமிகிட்ட வச்சு அந்த வெத்தலை இல்லை சந்தன குங்குமம் வச்சு மடித்து சுவாமியிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்து ஜோப்பில் வச்சுன்னு போங்க அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த வெத்தலையை என்ன பண்ணலாம் செடிகளுக்கு போட்டுடலாம் சில பேர் சவைச்சு சாப்பிட்றவா சாப்பிடலாம் மாதிரி அந்த காயினை டெய்லி தண்ணியில் முக்கி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஏலக்காவை சாதாரணமாக பால்லியோ இதிலே ஒன்று போட்டு சாப்பிட்லாம் அடுத்த நாள் புது ஏலக்காவை வச்சுக்கலாம் அந்த புஷ்பத்தை செடியில் போட்டுடலாம் அதே மாதிரி எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே வெத்தலையில் மல்லி புஷ்பத்துக்கு பதிலாக அரளிப்பூவை வச்சுட்டு போகலாம் இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா எனக்கு போகிறேன் அந்த காரியம் எனக்கு நல்லதுன்னா நடக்கணும் நல்லது இல்லைன்னா விட்டுடும் அப்படின்னு சொல்கிறவா அதே வெத்தலையில் பில்வத்தை வச்சுட்டு போங்க உங்களுக்கு பாசிட்டிவட்டிவாக எல்லாமே நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் என்னமோ தெரில சார் அந்த இடம் சரியில்லை அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறையா திருஷ்டிப்படுது அப்படி படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அதே வெத்தலையில் துளசியை வச்சுட்டு போய் பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆக வெத்தலை ஏலக்காய் ஒரு ரூபா காயின்னு மல்லிகை புஷ்பத்தை வச்சால் நல்ல சம்பாத்தியமும் போகிற காரியம் வெற்றியும் நல்லபடியாக வரக்கூடிய எதிரி தொல்லை தீங்கிறதுக்கு அரளி புஷ்பத்தை வச்சுட்டு போகணும் அடுத்தது பார்த்துட்டேன்னா மன திருப்தி ஆகிறதுக்கும் அந்த இடத்த சுத்திகரிக்கிறதுக்கும் பில்வம் வந்து ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய படாமல் இருக்கிறதுக்கு துளசியை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது துளசியை அந்த வெத்தலையில் வச்சுக்கிறது ஆக இன்றைய தினத்தில் நாலு விதமான விஷயங்கள் நாலு விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று செல்வத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருஷ்டி போகிறதுக்கு அடுத்தது எதிரி தொல்லை தீங்கிறதுக்கு அதே மாதிரி அந்த இடத்துல போன காரியம் வெற்றியாகவும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் எனக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இப்போ மீண்டும் நாளை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷர் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு உற நன்றி